வெல்கம் டு ஏஏ ப்ரோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மவுஸ் கர்சரை எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே குரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. பென் கர்சர் லைப்ரரினு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிடுங்க. சர்ச் கர்சர் ஹைலைட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் கிளிக் பண்ணுறேங்க. பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் இருக்குங்க, க்ரீன் கலர் இருக்குங்க, எல்லோ கலர் இருக்குங்க. பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. நீங்கள் சர்ச்சில் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாங்க. அனிமேட்டட் கர்சர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோங்க, பாருங்கள். இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ கீழே விண்டோஸ் பக்கத்தில் இருக்க சர்ச்சில் மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே மவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு காமிப்போங்க. மேலே நீங்கள் உங்கள் பாயிண்டருக்கு போய்க்கோங்க. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு குவிக் ஆக்சஸுக்கு போயிட்டு டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண நீங்கள் இருக்குங்க. நம்ம ரெண்டு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டோங்க. நான் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணது ஆகிடுச்சுங்க. ஓகே கொடுத்துக்கிறேங்க. பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரீட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஹைலைட்டை வச்சு ரீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. வேற கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேங்க. நான் இப்போ கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணுறேங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. மவுஸ் பாயிண்டர் பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிறேங்க. குயிக் ஆக்சஸ்க்கு போயிட்டு வருங்க. டவுன்லோட் பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண ஹைலைட்டர் கர்சர் க்ரீன் கலர் வந்துடுங்க. அப்ளை கொடுத்துட்டா மாறிடுங்க. ஓகே கிளிக் பண்ணுறேங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. லைன் நிறைய இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏஏ ப்ரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.